அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெஜ் புலாவ் தாங்க. வெஜ் புலாவ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே செய்யலாம். இப்போ இந்த வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க வெஜ் புலாவ் செஞ்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துனா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 3 பட்டை, 4 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு காரம் மட்டும்தாங்க இதில். மற்றபடி நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதில் நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை, 30% வரைக்கும் நம்ம வதக்குனா போதும். ரொம்பலாம் நமக்கு வெங்காயம் வதங்க வேணாங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா நம்ம 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கேரட்டு, 3 பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கும் போதே வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கிடும். அதனால் முன்னாடியே நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸை வந்து நடுவில் ரெண்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இது கூட நான் 1/2 கைப்பிடி அளவு பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். பச்சை பட்டாணி தான் போடணும், காஞ்ச பட்டாணி போடக்கூடாது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அரிசிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தூளுப்பு போதுமானதுங்க. நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதை 1 டம்ளர் எனக்கு வந்துச்சு. அந்த 1 டம்ளரை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். இது கூட நான் 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி போதுமானது. இப்போ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், அந்த அளவு போதுமானதுங்க. உங்கள்கிட்ட 1/2 கிலோ, 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கப்பு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கங்க. அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊறணும், கழுவிட்டு தான் அது ஊற வைக்கணும். பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன், அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா 1-5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை இப்போ கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிருங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி கையில் எடுத்து போடணும். ஏன்னா நம்ம வடிகட்டினாலும் நமக்கு தண்ணி நிற்கும், அதனால் கையில் எடுத்து போட்டோம்னா தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டதும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், அப்படியே விடக்கூடாது. நல்லா ஈவனாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விட்டால் போதும், சூப்பரான வெஜ் புலாவ் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம்.
இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல வாசமாகவும் இருக்குது. இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா நம்ம மெதுவாக கிளறி விட்டணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அடியிலேருந்து லைட்டாக மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப போட்டு குத்த வேண்டாம். ஒரு இந்த மாதிரி சைடில் நல்லா பெரட்டி விட்டு நம்ம விட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜ் புலாவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூட நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்க்க போகிறேங்க. சேர்த்தோம்னா ரொம்ப நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பொறித்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.